இப்படி வைக்கணும் சார், ஃபர்ஸ்ட் இப்படி அப்படி வைக்கணும், அப்புறமா அப்படி வைக்கணும். என்ன ஹீரோயின் மாதிரி பண்றீங்களா? சின்ன வயசுலேருந்து யாராவது நம்மளை திட்டினோன்னா, ஏய் அடித்து கையை உடச்சிருவேன், காலை உடச்சி உட்கார வச்சுருவேன் இப்படின்னு சொல்கிறத கேட்டு கேட்டு, ஓ கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அப்படின்னு ரெண்டு டேம் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே கையோ காலை உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ராக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ராக்சர் ஆகுறதுனா என்னண்ணா? க்ராச் ஆகுறதா ஃப்ராக்சர் ஆகுறதா? க்ராச் தான், ஃப்ராக்சர் தானா? க்ராச்னா இப்போ சுளுக்கு அதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அதான் க்ராச்சு. அது க்ராச்சா? க்ராச்சு. ஃப்ராக்சர்னா? ஃப்ராக்சர்னா நான் தெரியலையே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அது மாதிரி ஃப்ராக்சர் ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல் போவீங்கல்ல, போகிற வரைக்கும் இந்த கையை எப்படி வச்சுட்டு போகணும்? சார் கயிறு கட்டி எடுத்து போனோம். அப்படி ஆகுது, கயிறு கட்டிக்கலாம். இப்படி மேலே வச்சுட்டு போகணும். ஆட்டோவில் கிட்ட ஆட்டோவில் அப்படி மேலே வச்சுக்கிட்டா? இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுனா சரியாயிடுமா? ஆ, டாக்டர் போனால் சரியாகும். இப்போ இங்கே ஒன்றுச்சுன்னா? அடிப்பட்டா கையை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, டான்ஸ் மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இப்படி வேண்டாரு, ஒருத்தர் இப்படி வேண்டாரு, ஒருத்தர் பக்கத்துல இருக்க மேல வேண்டாரு, கால் எடுத்து நீங்க மேல வச்சுக்கணும் அப்படின்றாரு. ஸோ மொத்தத்துல கையும் காலும் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் இப்போ சொல்ல போறாரு, மிஸ்டர் கார்த்திக் ஃப்ரம் அலர்ட் என்ஜிஓ. ஹாய். ஹாய். ஸோ நீங்க சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அது ஃப்ராக்சர் தான் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பட்ட இடத்த வந்து மோஸ்ட்லி அசைக்க முடியாது, அசைச்சாவே ரொம்ப உயிர் போகிற மாதிரியான ஒரு வலி இருக்கும். அடிப்பட்ட இடம் இமீடியட்டாக வீங்கி போயிடும். அந்த தோல் கலர் வந்து உட்புற ரத்த காயம், அதாவது ரத்தம் கட்டிகிட்டு இருக்க மாதிரி ரெட்டிஷாவோ இல்லைன்னா ப்ளூஇஷாவோ ஒரு மாதிரி செவந்து போய் அந்த இடம் காணப்படும். இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ராக்சருக்கான அறிகுறிகள். இது எல்லாம் இல்லாமலே கூட மைல்டு ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்னதாக விரிசல் மட்டும் விட்டுருக்கு அப்படின்னு. அப்படி இருந்தால் கூட பெரியவங்களோ சின்னவங்களோ யாராக இருந்தாலுமே அந்த வலி மட்டும் அதிகமாக இருக்கும். அது ஃப்ராக்சர் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிலனா கூட அவங்களால அசைக்க முடியல அப்படின்னாவே, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சில ஃபர்ஸ்ட் எய்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு பொதுவாகவே நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா ஃப்ராக்சருக்கான ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கொண்டு அதை அசைக்காமல் பார்த்துக்கிறது தான். இம்மொபிலைசேஷன் சொல்லுவாங்க, அதை தான் இப்போ நம்ம வந்து டெமோவாக பார்க்க போகிறோம். இப்போது வந்து நீங்கள் ஷர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பட்டன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். வலது கைன்னு வச்சுக்கோங்களேன், வலது கையை திருப்பிட்டு வலது கையோட எண்டில் இருக்கக்கூடிய அந்த ஷர்ட்டை எடுத்து மேலே இருக்க பட்டனோட சேர்த்து அணைச்சிக்கிறீங்க. அதே மாதிரி இடது கைன்னா இடது கை கீழே இருக்க அந்த ஷர்ட்டோட அடிப்பகுதி எடுத்து மேலே இருக்க ரைட் சைடு இது காஜாலி அதில் போட்டு நீங்கள் லாக் பண்ணிடுறீங்க. இம்மொபிலைசேஷனாக என்ன, மேற்கொண்டு அசைக்காமல் மேற்கொண்டு அதை வலிக்காமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு தான். ஸோ நம்மக்கிட்டேயே ஒரு டூல் இருக்குது ஆல்ரெடி. இன்னொரு டூலும் நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்னா நம்ம போட்டுருக்க பெல்ட். இந்த பெல்ட்டை கழட்டி கழுத்தில் மாலை மாதிரி போட்டுக்கலாம். அந்த பெல்ட்டில் நம்ம உடஞ்சி போன கையை தாங்கிட்டு போகலாம். ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் இல்லை ரோட்டில் ஆஃபீஸில் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சுடிதார் ஷாலோ ஒரு டவலோ இல்லை ஒரு வேட்டியோ துணின்னு ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு இந்த கட்டெல்லாம் உடஞ்சி போனதுக்கப்புறமா கட்டு போட்டுட்டு அந்த கையை தாங்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா, அது பேர் ஸ்லிங்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, தாங்கு துணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாங்கு துணி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம உடஞ்சி போன கையை தாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம ஒரு டெமோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு டவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மல் டவல் ஓகேங்களா, இது நல்லா மடித்து ஓரளவுக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் பண்ணிவிட்டு இந்த ரோலை வந்து எப்போவுமே வந்து நம்ம தோள்பட்டிக்கு கீழே வச்சிடணும். உடஞ்சி போன கைக்கு இது முட்டு கொடுத்த மாதிரி நம்ம மொட்டுமொத்த கையோட வெயிட்டு இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். உங்களோட இந்த வலது கை உடஞ்சி போச்சுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. ஓகே, நல்லதுன்னா நாங்கள் இப்படி வச்சுட்டீங்க. இப்போ இந்த ஷோல்டரோட இந்த மொத்த கையோட வெயிட்டு இது ஓரளவுக்கு தாங்கும். ரெண்டாவது வந்து இந்த முதல் பாதி கையை இதை வந்து நம்ம உடம்போடு சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும். இதையே வந்து ஒரு கயிறு மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நல்லா உங்கள் உடம்போடு சேர்த்து அணைச்சிக்கோங்க. ஆப்போசிட்டில் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பாடியோடு சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறீங்க. மூணாவதாக ஒரு கிளாத் இதை எடுத்துகிட்டு, ஃபஸ்ட்டு ரெண்டு துணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மூணாவது துணியை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஸ்லிங் அப்படின்னக்கூடிய ஒரு அந்த கையை தாங்கிட்டு போகக்கூடிய ஒரு துணியை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். முதல்ல அதை பாதியாக மடிங்க. ஓரளவுக்கு சதுரம் கிடைக்குமா, அதனுடைய எதிர்முனைகளை இணைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு முக்கோணம் கிடைக்குது. இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லென்த்தாக இருக்குது, ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா. உடஞ்சி போன கையை பார்த்த மாதிரி இதை நம்ம வைக்கிறதுனால முழங்கையை தாங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு நடுவில் நம்மளுக்கு இடம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எதிர்ப்புற தோலில் லென்த்தாக இருக்கிறத வச்சுறீங்க, துண்டு போடுற மாதிரி போட்டுறீங்க. இந்த கூராக இருக்கக்கூடிய பகுதி வந்து எந்த கை உடஞ்சிருக்கோ அந்த கையை நோக்கின மாதிரி வச்சுட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உடஞ்சி போன கையை பொறுமையாக மடக்கி நடுவில் வச்சுட்டு மீதி கிளாத்தை எடுத்து
பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி வச்சு கட்டிடுங்க. இந்த கையை மடக்கணும் பார்த்தீங்களா, அப்போ லேசாக வலிக்கும். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் லேசாக வலிக்குதுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ இவர் இப்படி ஆட்டோவில் கூப்பிட்டு போகும்போது ஓரளவுக்கு அந்த அதிர்வுகள் இல்லாமல் வலி இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து நேரத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஜாலியாக சிரிச்சுட்டே பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே. ஸோ சப்போஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஏ கையை அப்படியே மேலே வச்சுக்கலாம், மடக்கி வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்லிங் கிரியேட் பண்ணிட்டு போனால் இட் வில் பி வெரி சேஃப். கரெக்ட். இன்கேஸ் விக்டிம்க்கு லெக்கில் ஃப்ராக்சர் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது வலது கால் உடஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி இதை வந்து நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வர வரைக்குமோ இல்லை இவரை நாம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறோம் எப்படி இது இம்மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். உடஞ்சி போன காலுக்கு பேரலலாக நம்ம வந்து ஒரு குச்சியோ ஒரு கட்டையோ ஒரு ரோல்டு நியூஸ் பேப்பர், ஒரு நாள் நியூஸ் பேப்பர் எடுத்து ரோல் பண்ணி கூட நீங்கள் இங்கே வைக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கட்டை எங்கேயோ ஒன்று கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இந்த காலுக்கு பேரலலாக கட்டையை காலோடு சேர்த்து வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். விக்டிம் சார் நீங்கள் இது கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா உங்களுக்கு? வேறு விக்டிம் சார் இப்போ. ஸோ முதல்ல வந்து லேசாக இதை வந்து சேர்த்து கட்டிடுறீங்க. மொத்தம் மூணு இடத்த கட்டணும். ஒன்று வந்து கண்ணுக்கால், ஒன்று வந்து முட்டி, இன்னொன்று வந்து தொடையிலன்னு சொல்லிட்டு மூணு இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இதை வந்து கட்ட போகிறோம். எப்போவுமே முட்டிக்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்கும், அதனால் அங்கே வந்து நம்ம துணியை இன்செர்ட் பண்ணி ஈஸியாக கட்டிடலாம். ஸோ மூணாவது அதே மாதிரி கரெக்டாக முட்டி மேலே வச்சு ஒன்று டைட்டாக கட்டிடுறோம். இதுவே போதுமான அளவுக்கு நல்ல சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இருந்தாலும் இந்த காலுக்கு பெட்டர் சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ இந்த கால் இம்மொபிலைஸ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட், ஆனால் இந்த கால் வந்து தொங்கிட்டுருக்கு. ஸோ இதை ஒரு கால் பிடிச்சி தூக்குறது ஒரு கால் தொங்கிட்டுருக்குன்றதுலாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது அரெஸ்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது காலையும் சேர்த்து முதல் காலோட சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம கட்ட போகிறோம். உடஞ்சது இந்த கால், ஆனால் ரெண்டு சேர்த்து ரெண்டும் சேர்த்து கட்டிட்டோம்னா உங்களுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு காலுக்கு நடுவில், இதை ஃபில் பண்ணுறதுக்கு வீட்டில் எது நடந்ததுன்னா நம்மளுக்கு பில்லு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாங்கெட் இருந்ததுன்னா, இது ஆப்ஷன் தான் கம்பல்சரி கிடையாது, இந்த மாதிரி நல்லா மடித்து அதை வந்து இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் நல்லா இன்செர்ட் பண்ணிவிட்டு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இப்போது ஒரு காலுக்கு இன்னொரு கால் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நம்ம அகெயின் தொடையில் ஒன்று முட்டியில் ஒன்று முட்டிக்கு கீழே கணுக்காலில் ஒன்றுன்னு சொல்லிட்டு சேர்த்து நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு மூணு துணி வேணும், இல்லைன்னா மூணு கயிறு வேணும். முட்டிக்கு கீழே ஒரு கேப் இருக்கும் எப்போவுமே, அதில் லேசாக இன்செர்ட் பண்ணி சப்பே மாதிரி எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுங்கள், தொடையில் ஃபஸ்ட் நீங்கள் வந்து டைட்டாக அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது வலது காலில் அடிபட்டிருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முடியை கொஞ்சம் இடது பக்கமாக போகிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா, கிரிப்பாக இருக்கா சூப்பர். இன்னொரு டவல் எடுத்துட்டு மூணு கட்டினதுக்கப்புறம் டாக்டர் தான் என்ன பார்க்க வரணும் உங்களுக்கு, நகரவும் இல்லையே உங்களால் நகரக்கூடாது, அதுதான் கான்செப்ட். ஒரு அந்த உடஞ்சி போன எலும்பு அசைக்கக்கூடாது, அதுக்கு தான் இதில் இவ்வளவும் பண்ணுறது. இப்போ முட்டிக்கு கீழே அதே மாதிரி இன்னொரு கிளாத் கொடுத்து கணுக்காலுக்கு கொண்டு போயிடும். இங்கே வச்சு நம்ம மறுபடியும் இன்னொரு கட்டு. ஸோ மூணாவது கிளாத்தை அதே மாதிரி முட்டிக்கு கீழே இன்செர்ட் பண்ணி எக்ஸாக்டாக முட்டி மேலேயே நம்ம வந்து வச்சு என்ன பண்ண போகிறோம், இதை கட்ட போகிறோம். ஓரளவுக்கு இந்த துணியை இன்செர்ட் பண்ணும்போதெல்லாம் வலி இருக்கும், பட் இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணுறதுனால ஒரு கால் இன்னொரு காலுக்கு பக்கா சப்போர்ட், உங்களால் அசைக்கவே முடியாது, உங்களால் நடக்கவும் முடியாது, யாராவது தூக்கிட்டு போனால் மட்டும்தான். இப்போ மேற்கொண்டு ஃப்ராக்சர் ஆகிறது நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். மூமெண்ட்டில் தான் எப்போவுமே வந்து மைல்டு ஃப்ராக்சர் கூட பெரிய ஃப்ராக்சராக போகும், மூணு மாதம்ன்றது ஆறு மாதம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி விக்டிமை ஷிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே கூட வெயிட் பண்ணி ஆம்புலன்ஸ் வரட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் ஆகிட்டு கூட போகலாம். மேற்கொண்டு கழுத்துலேயோ முதுகு தண்டு வடத்துலையோ இடுப்புலையோ எங்கேயாவது வந்து ஃப்ராக்சர் ஆயிருந்தது அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா முதல்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், முதுகு தண்டு வடம் ரொம்ப சென்சிட்டிவானது, அதை நீங்கள் தூக்கவோ அசைக்கவோ முயற்சி பண்ணால் அவங்களுக்கு கழுத்துக்கு கீழே வந்து உடல் உறுப்புகள் வேலை செய்யாமல் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப பார்த்து நம்ம அணுக வேண்டிய ஒரு நிலையாக இருக்குது இது. ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்வாங்க, அதை பற்றி நமக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி கட்டு போட்டோம்னா டாக்டர் மாவு கட்டு போடுற வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக மாறும். அதையும் தாண்டி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா murugappa.com/handsup2help அப்படின்ற சைட் குள்ளே போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஹேண்ட்ஸ் அப் டு ஹெல்ப் brought to you by Murugappa Group in association with Alert NGO.